வணக்கம் நண்பர்களே, நமது சேனலில் அன்றாடம் இணையதளத்தில் பகிரப்பட்ட உண்மை சம்பவங்களை பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவல் பற்றியும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவத்தை சுவாரஸ்யம் கலந்து பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். காலம்தான் எவ்வளவு வேகமாக சுழல்கின்றது. நேற்று தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக நான் காலடி எடுத்து வைத்தது போல் இருக்கிறது. இதோ 15 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. படுக்கையை சரி செய்து என் மாமியார் இயற்கை உபாதையை கழிக்க பெட்பேன் வைத்து அவர்களை தயார் செய்துவிட்டு, அத்தை நிதானமாக போங்க, நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், முடிஞ்சதும் கூப்பிடுங்க, நான் சுத்தம் செஞ்சு விடுறேன் என்று அவர் காதலிகள் சொல்லிவிட்டு அங்கே சற்று தள்ளி நாற்காலியில் அமர்ந்து என் நினைவுகள் சற்று பின்னோக்கி சென்றது. இன்று உடம்பு முடியாமல் தன்னால் தன்னிச்சையாக பாத்ரூம் கூட செல்ல முடியாமல் தவிக்கும் என் மாமியார் கமலம் இந்த வீட்டின் அள்ளி ராணியாக ஒரு காலத்தில் வலம் வந்தவர். செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவர் என் மாமியார் கமலம். இவரின் தந்தை தன் கீழ் வேலை பார்க்கும் குமாஸ்தாவான நாகராஜன் மேல் இருந்த அபிமானத்தாலும் அவரின் திறமையாலும் கவரப்பட்டு தன் மகள் கமலத்தை அவருக்கே திருமணம் செய்து வைத்தார். இயல்பிலேயே பணத்திமிரில் இருந்த என் மாமியார் கமலத்திற்கு எனது ஏழை மாமனாரை திருமணம் செய்து கொள்ள விருப்பமே இல்லை. ஆனாலும் தந்தையின் பேச்சை மீற முடியாமல் இருந்த என் மாமியார் கமலம் என் மாமனாரை கல்யாணம் பண்ண சுத்தமாக பிடிக்காமலேயே என் மாமனாரை திருமணம் செய்து கொண்டார். என் மாமனாரை பிடிக்காமலேயே அவருக்கு கழுத்தை நீட்டிவிட்டார். தாலி கட்டிக்கொண்டு 2 ஆண் பிள்ளைகளுக்கு தாயான பிறகும் தன் கணவனை இலக்காரமாகத்தான் நடத்தினார் என் மாமியார். பேச்சுக்கு கூட என் மாமனாரிடம் என் மாமியார் கமலம் அன்பாக கூட பேசியதில்லை. இருந்தாலும் தன்னுடைய மாமனார் மேலிருந்த மரியாதையின் காரணமாக என்னுடைய மாமனாரும் குடும்ப கௌரவம் கருதி அடங்கி போனதால் என் மாமியாரின் ஆட்டம் இன்னும் அதிகமானது. பணத்திமிரில் இருந்த என் மாமியார் தான் சொல்வதுதான் சரி, தான் வைத்ததுதான் சட்டம் என்று இவர் அள்ளி தர்பார் நடத்த சொந்தங்கள் அவரிடம் வாய் திறக்கவே பயப்பட்டது. கணவரின் வீட்டிலிருந்து யாரையும் அண்ட விடவில்லை. கமலம் வாயிலிருந்து வரும் வார்த்தையோ அடுத்தவர் மனதில் ஈட்டியாக பாயும். அந்தளவிற்கு மிக கொடுமையாக பேசக்கூடியவர் என் மாமியார். நான் என் மாமியாரின் நினைவுகளில் மூழ்கி கொண்டிருந்த பொழுது மீனா என்று என் அத்தையின் குரல் ஈனஸ்வரத்தில் என்னை அழைக்க சற்றென்று நினைவுகள் இருந்து விடுபட்டு பெட்பேனை எடுத்து சுத்தம் செய்துவிட்டேன். பாவம், புடவையில் எல்லாம் அசுத்தம் செய்திருந்தார். அவர் கண்களோ தான் செய்த செயலுக்கு வெட்கி நீரை சிந்தி கொண்டிருந்தது. அதாவது என் மாமியார் அவர் செய்த குற்ற உணர்ச்சியில் மிதந்து கொண்டு கண்ணீரை சிந்து கொண்டிருந்தார். என் மாமியார் கண் கலங்கியதை பார்த்த எனக்கு, அடடா எதுக்கு இப்போ கண் கலங்குறீங்க, நீங்கள் என்ன வேணும்னா செஞ்சீங்க, பாவம் உங்கள் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, நீங்கள் என்ன செய்வீங்க, மனசில் கண்டதையும் போட்டு நினச்சிக்கிட்டு வீணாக விசனப்படாதீங்க, இதோ சுத்தம் பண்ணியாச்சு, கொஞ்சம் கண்ணை மூடி நிம்மதியாக தூங்குங்க என்று அவர் புடவையை மாற்றி மேலே ஒரு போர்வையை போர்த்து விட்டேன். ஃபேனை போட்டு விட்டேன். அவரும் சற்று நேரம் யோசித்து பார்த்துவிட்டு சிறிது நேரம் கண்ணயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். என் மாமியார் கமலம் தூங்கிய பிறகு நான் மறுபடியும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு பழைய நினைவுகளில் மூழ்கிப் போனேன். தன் மூத்த மகனுக்கு தான் ஆசைப்பட்டபடியே அந்தஸ்திலும் செல்வாக்கிலும் உயர்ந்த பெண்ணை பார்த்து மனம் முடித்து விட்ட மிதப்பில் இருந்தார் என் மாமியார் கமலம். அந்த சமயத்தில் தான் என் மாமியாரே சற்றும் எதிர்பார்க்காத விதமாக அவருடைய இளைய மகன், அதாவது என்னுடைய கணவர், அவர் தலையில் குண்டை தூக்கி போட்டார். அதாவது ஏழை பெண்ணான என்னை அவருடைய இளைய மகன் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து என் மாமியார் கமலத்தின் முன்பு நிற்கும் பொழுது அவர் தலையில் இடி விழுந்தது போன்று இருந்ததாம். அந்த வீட்டின் இளைய மருமகளாக நான் அடியெடுத்து வைத்தேன். என்னுடைய அண்ணனுடன் நட்பு பாராட்டிய என் கணவர் அண்ணனுடன் மிகுந்த நட்புடன் இருந்து அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்து செல்வது வழக்கம். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வளர்த்தவர் என்னுடைய அண்ணன். எனக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து கண்குளிர பார்த்துவிட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று விடாபிடியாக இருந்தவர். அதற்காகவே மிகுந்த கஷ்டப்பட்டு பணத்தை சிறுக சிறுக சேர்த்து கொண்டு வந்தார். ஆனால் விதி யாரை விட்டது? ஒரு நாள் காலையில் ஆபீஸ் போகும் வழியில் லாரியில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரை விட்டுவிட்டார் என்னுடைய அண்ணன். என் தலையில் இடி வந்து இறங்கியது போல் இருந்தது. காரியங்கள் அனைத்தும் முடிந்தன. ஆறுதல் சொல்ல வந்த அனைவரும் கிளம்பி சென்று விட்டார்கள். என் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருந்த நிலையில் நிர்கதியாக நின்ற என்னை என்னுடைய கணவர் சுரேஷ் தான் கைப்பிடித்து, நான் இருக்கிறேன் உனக்கு என்று ஆறுதல் சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளாமல் என்னுடைய கழுத்தில் தாலியையும் கட்டி அவர் வீட்டுக்கு கூட்டி வந்து விட்டார். மாலையும் கழுத்துமாக வந்து நின்ற எங்களை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டார் என் மாமியார் கமலம். எங்களை வீட்டுக்குள் நுழையவே முதலில் அனுமதிக்கவில்லை. எப்படியோ இவர் அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து என் மாமியாரிடம் ஏதேதோ பேசி ஒரு வழியாக சமாதானம் செய்து என்னை வீட்டுக்குள் அழைப்பி வைத்தார்கள். அதிலிருந்து என்னை கண்டாலே என் மாமியார் கமலத்திற்கு சுத்தமாக பிடிக்காது. என் மாமியாரின் விருப்பம் இல்லாமல் நடந்த திருமணம் என்பதாலும், அதுவும் நான் ஒரு ஏழை வீட்டு பெண்ணாக இருப்பதாலும், அவர் என்னை பேசிய பேச்சுக்களை எல்லாம் காது கொடுத்து கேட்கவே முடியாது. அந்தளவுக்கு மிக கொடுமையாக திட்டுவார் என் மாமியார். நாள் முழுவதும் மாடு மாதிரி வேலை செய்த பிறகு ஒரு வாய் சாப்பிடலாம் என்று சாப்பாட்டை வாயில் வைக்கும் பொழுது, எப்படித்தான் இப்படியெல்லாம் ஓசிஸ் ஒரு தின்ன மனசு வருதோ, எதை காமிச்சு என் பையனை மயக்கி கூட்டிட்டு வந்தாலோ தெரியல என்று வார்த்தை என்னும் கத்தியால் குத்தி கிழிப்பார். சோற்று கவலம் தொண்டையில் கீழ் இறங்காது. எனக்கு கை தவறி ஒரு பாத்திரம் கீழே விழுந்தாலும் போச்சு, அப்படியே உங்கள் அப்பா வீட்டிலேருந்து சீரும் சனத்தையுமே கொண்டு வந்துட்ட பாரு, ஒன்றுத்துக்கும் வக்கீலனாலும் இதில் நிதானமாக வேலை செய்யவும் துப்பு இல்லை என்று காரி துப்புவார் என் மாமியார்.
நின்னா குத்தம் நடந்தா குத்தம்னு சொல்லி என தினமும் நரக வேதனைப்படுத்துவார் என் மாமியார். அதுவும் என் வீட்டுக்கு வாழ வந்த என் கணவரின் அண்ணன் பொண்டாட்டி முன்பு என்னை அசிங்கப்படுத்துவார். என்னை மட்டம் தட்ட அவரின் மூத்த மருமகளை ரொம்ப உயர்வாக பேசி என்னை ரொம்ப கேவலப்படுத்துவார் என் மாமியார் கமலம். அடிப்படை தேவையான உணவு உடை இவை எல்லாவற்றிலும் பாராபட்சம் காட்டுவார் என் மாமியார். மூத்த மருமகளுக்கு ஒரு மாதிரியும் எனக்கு ஒரு மாதிரியும் வாங்கி கொடுப்பாங்க. பெரிய மருமகள் பணக்கார வீட்டு பெண் என்பதால் அவர்களுக்கு ஏகப்பட்ட மரியாதை. என்னை நாயை விட கேவலமாக மதித்தார் என் மாமியார். என்றாவது ஒரு நாள் பொறுத்திருந்து பார்த்து என் கணவர் என் மேல் பரிதாபப்பட்டு வக்காலத்து வாங்கினால் அவ்வளவுதான், அன்று வீடே அமளி துமிழ் ஆகிவிடும். என் பையன் நான் சொன்ன பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டான், இன்னைக்கு இவளை இழுத்துட்டு வந்துட்டு இந்த சிறுக்கியை இழுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு அவள் பேச்சை கேட்டுட்டு என்னை எழுத்து பேசுறான் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவரையும் ஒரு வழி பண்ணிவிடுவார் என் மாமியார். அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று அப்படித்தான் என் கணவர் வெளியே போயிட்டு வந்து என் வீட்டுக்கு உள்ளே வரும்பொழுது நான் பெட்ரூமில் தூங்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் தூங்கிட்டு இருக்கேனே அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லி என் கணவர் எனக்கு தெரியாமல் கதவை மூடிட்டு அவரும் உள்ளே வந்து படுத்துக்கிட்டாரு. எனக்கு இது எதுவுமே தெரியாது. நான் கண் விழித்து பார்த்த பொழுது என் கணவர் என் அருகில் படுத்திருந்தார். நானும் என் கணவர் தூங்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுப்பாமல் வெளியே வந்தேன். அந்த டைமில் சோஃபாவில் உட்காந்துருந்த என் மாமியார், இதெல்லாம் குடும்ப லட்சணமா, நீங்களாம் குடும்ப பொண்ணு தானா, புருஷனாக இருந்தாலும் பட்டப்பகலில் போயிட்டு இதெல்லாம் வச்சுக்கிறீங்களே, உங்களுக்கு அறிவு இல்லை, அவன் தான் ஆம்பளை அவனுக்கு இருக்கும், உனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு சொல்லி என்னை கேவலமாக பேசிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அத்தா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் தூங்கிட்டு இருந்தேன், உங்கள் பிள்ளை எப்போ வந்து படுத்தாருன்னு தெரியல, நான் இப்போ தான் ஏஞ்சி வெளியே வரேன் சொல்லும்பொழுது அதெல்லாம் சும்மா சொல்லடி, என் பையனை மயக்க வச்சுட்ட அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கேவலமான வார்த்தையை சொல்லி திட்டினாங்க. நீ எல்லாம் நல்ல குடும்பத்திலிருந்து வந்த பெண் தானா, வீட்டில் பெரியவங்க இருக்கோமே என்ற கூச்சநாச்சம் துளியும் இல்லாமல் பகல் வேலையில் ரூம் கதவை தாப்பா போடுற, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, இங்கே என்ன குடும்பம் நடத்துறமா இல்லை வேறு ஏதோ பண்ணுறமா, ஆம்பளைங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க, பொம்பளைங்க நாம் தான் கட்டுப்பாடாக இருக்கணும், இங்கே எல்லாம் தலைகளாக நடக்குது, எது தேவைப்படுதோ என்ன தேவைப்படுதோ உடம்பு அரிப்பு எடுத்து பகலில் கதவை சாத்துறவெல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணா என்று வாய்க்கு வந்த மாதிரி பேசினாங்க என் மாமியார். என் மாமியார் மேலே பேசிக்கொண்டு போக போக எனக்கு நெஞ்சை வெடித்து விடும் போல் இருந்தது. இது என்ன வார்த்தைகளா இல்லை விஷம் தோய்த்த அம்புகளா, இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னு சொல்லி என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்பப்பா அவர் பேசிய வார்த்தைகள் தான் எத்தனை, அடித்து போட்டால் கூட யார் என்று கேட்க நாதியற்ற என்னை அந்த அளவுக்கு பேசிவிட்டார். என் மனசு ரொம்ப வலித்து விட்டது. நான் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தேன். இவையெல்லாம் கடவுளுக்கே பொறுக்கவில்லை போலும். என் கணவருக்கு அடுத்த மாதமே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நாங்கள் வேற ஊருக்கு குடி போயிட்டோம். நானும் என் கணவரும் தனியாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் என் மாமியார் வீட்டில் என் மனசில் ஏற்பட்ட ரணம் மட்டும் ஆறவில்லை. நாவினால் சுட்ட வலு என்றும் மாறாதென்பர்களே, அதை அன்றுதான் உணர்ந்தேன். காலச்சக்கரம் வேகமாக சுழல ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிய என் மாமியார் கமலத்திற்கும் வயசானது. என் மாமனார் இறந்து போட்டாரு. அதுக்கப்புறம் என் மாமியார் கமலத்தின் நிலைமை ரொம்பவும் மோசமாக மாறிடுச்சு. ஏன்னா வசதியான மருமகள்னு சொல்லி தலையில தூக்கி வச்சாடினாங்களே, அந்த வசதியான மருமகள் உன்னை பார்க்க முடியாது, உனக்கு வயசாயிடுச்சு, நீ படுத்த படுக்கையாக இருந்தா உனக்கு யார் நல்லது கெட்டது பார்க்கறதுன்னு சொல்லி அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லி விரட்டி அடிச்சிட்டாங்க. வசதியான மூத்த மருமகளோ மாமியாரின் வயோதிகத்தையும் உடல் உபாதைகளையும் அலட்சியம் செய்ய ஒரு கட்டத்தில் என் மாமியாருக்கு படுக்கையில்தான் இனி எல்லாமே என்று முடிவானது. அதன் பிறகு இவரை வீட்டில் வைத்து பார்த்து கொள்ள முடியாது, முதியோர் காப்பகத்தில் அவரை சேர்க்க முடிவு செய்த அந்த மூத்த மருமகள் முடிவை அறிந்து நானும் என் கணவரும் ஓடி சென்று என் மாமியாரை பார்த்தோம். என் மாமியார் கமலம் படுக்கையிலேயே சிறுநீர் கழித்துக் கொண்டு மிகவும் அவஸ்தைப்பட்டுக் கொண்டு பரிதாபமாக கிடந்தார். அதன் பிறகு என்னுடைய மாமியாரை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று என் மாமியாரை எங்கள் வீட்டுக்கு கூட்டி வந்து இன்றோடு ஒரு வருடம் முடிந்துவிட்டது. என்னுடைய பழைய நினைவுகளிலிருந்து மீண்டு வந்து நான் உடனே மணியை பார்த்தேன். ஐயோ மணி ஒன்றாயிடுச்சு, மாமியாருக்கு சாப்பாடு தரணுமே சொல்லி என் மாமியாருக்கு சாப்பாடு பிசைஞ்சு கொண்டு போனேன். என்னை பார்த்து நீங்க எல்லாம் கேட்கலாம், நீ என்ன பெரிய தியாகியா, உன் மாமியார் ஆடி ஆட்டத்துக்கும் உன்னை பேசிய பேச்சையும் மறந்துட்டு எப்படி ஒரு நாள் அவருக்கு சேவகம் செய்ய முடியும்னு சொல்லி கேட்கலாம். உண்மைதான், அவர் சொன்ன சொற்களையோ பேசிய வார்த்தைகளையோ என்னால் மறக்கவே முடியாது, என் ஆயுள் உள்ளவரை மறக்க முடியாது. ஆனால் அதற்காக அவர் எக்காடாவது கெட்டு போகட்டும்னு சொல்லி என்னால் விட முடியல. ஏனென்றால் அவர் என் கணவரை பெற்ற தாய், ஒரு நல்ல மகனை பெற்று எனக்கு துணையாக கணவராக தந்திருக்கிறார். என்னை அந்த கமலம்மாவின் மருமகள் என்று யோசிக்காமல் என்னை ஒரு மனுஷியாக யோசிச்சு பாருங்க, நான் சொல்வது சரின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நானும் ஒரு மகனை பெற்றிருக்கிறேன், நாளைக்கு எனக்கும் வயசாகும், நான் அவனுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். என் மாமியார் எனக்கு செய்த கொடுமைக்காக அவரை அலட்சியம் செய்து பழிவாங்க நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. பழிக்கு பழிவாங்க திட்டம் போடுவதற்கு இது என்ன சீரியலா, வாழும் ஒரு வாழ்க்கையில் மனிதனோடு மனிதநேயத்தோடு இருந்துவிட்டு போவோமே என்று ஒரு இல்லத்தரசவர்கள் தன்னுடைய மாமியார் தனக்கு செய்த கொடுமையை மறந்துவிட்டு அவருக்கு சேவம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை அந்த பெண்ணின் கணவர் தன்னுடைய இணையதள பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு. இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற பில்லை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.